தமிழகத்தில் நாளை ஒரே நாளில் 20 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் சேலத்தில் வீடு வீடாக டோக்கன் விநியோகிக்கும் பணியில் சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் திருமலை இணைகிறார். திருமலை, விவரங்களை சொல்லுங்க. பத்மபிரியா, சேலம் மாவட்டத்தில் ஏற்கனவே கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பல் மையங்கள் மூலமாக தடுப்பூசி வழங்கும் பணி நடைபெற்று வந்தது. இதனிடையே தமிழகம் முழுவதும் நாளை மாபெரும் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெறும் என அறிவித்த நிலையில் சேலம் மாவட்டத்தில் ஏற்கனவே 526 மையங்களில் தடுப்பூசி கூடுதலாக 500 தடுப்பூசிகள் ஏற்படுத்தப்பட்டு போடப்பட உள்ளது. அது மட்டுமின்றி சேலம் மாவட்டத்தில் உள்ள 1235 வாக்குச்சாவடி மையங்கள் உட்பட 1356 மையங்களில் நாளைய தினம் தடுப்பூசி போடப்படுகிறது. இது மட்டும் ஒரு 700 பேருக்கு தடுப்பூசி போடும் வகையில் தடுப்பூசி முகாமானது மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடி மையங்களில் தேர்தலைப் போலவே 18 வயது நிரம்பிய அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி போடும் வகையில் வீடு வீடாக சென்று 18 வயது நிரம்பியவர்களுக்கு தடுப்பூசி போடாதவர்கள் என கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தடுப்பூசிக்கான பூத் சிலிப் வழங்கும் பணியானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதன் அடிப்படையில் சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய திருநகர் பகுதிகளில் வீடுகளுக்கு நேரடியாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் பார்த்திபன், வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் ஆகியோர் வீடுகளுக்கு நேரடியாக சென்று இந்த தடுப்பூசி பூத் சிலிப்புகளை தடுப்பூசி போடாதவர்களுக்கு வழங்கி வருகின்றனர். மேலும் தடுப்பூசி போடாதவர்களுக்கு கட்டாயம் நாளை இந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு இந்த தடுப்பூசி பூத் சிலிப்பை கொண்டு சென்று கட்டாயம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தி வருகின்றனர். இது மட்டுமின்றி சேலம் மாநகராட்சியை பொறுத்தவரை மாநகராட்சி ஊழியர்கள் வீடு வீடாக சென்று இந்த பூத் சிலிப்பு வழங்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஊரக பகுதிகளில் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் மற்றும் அந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் என ஏராளமானோர் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நன்றி திருமலை, தகவல்களோடு இணைந்தமைக்கு.